சக்தி. சொல்லுங்க மாமா. நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். சொல்லுங்க மாமா. டேய் சிவா, என்ன பாட்டி? நீங்க வீட்டுக்குள்ள வரீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன வேணாலும் செய்றேன். நான் இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும்னா சசி இந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாது. டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அவ இந்த வீட்ல இருக்க கூடாது. அப்படினா நான் இந்த வீட்டுக்குள்ள வர. சரிமா, டிவோர்ஸ்க்கு அப்புறம் சத்யா நான் அனுப்பிடுறேன். அவளை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புறேன். எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சிவா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் வர முடியுமா? அம்மா கூப்பிடுறல்ல, வாப்பா. கையில என்னப்பா? இது வந்து சக்தி உனக்கு வாங்கி கொடுத்த கிஃப்டா? நான் இத பார்த்துட்டு சக்தி கிட்ட கொடுத்துடுறேன். அம்மா உன்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா, ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்க. போ, அம்மா வருவா. போப்பா, போ. ஏய் சக்தி, ஃபீனிக்ஸ் பறவைன்னு ஒன்னு இருக்கிறது தெரியுமா உனக்கு? அது சூரியனை போய் சேர்றதுக்கு தன்னோட வாழ்நாள் முழுக்க போராடுமா. ஆனா கடைசி வரைக்கும் அதால சூரியன் கிட்ட போய் சேரவே முடியாதான். அது மாதிரி சக்திங்கிற இந்த ஃபீனிக்ஸ் பறவை இருக்கே, அதால சிவாங்கிற சூரிய கிட்ட போய் சேரவே முடியாது. அப்படியே நீங்க சேரணும்னு நினைச்சாலும் உங்களை படைச்ச அந்த கடவுளே நினைச்சா கூட நாங்க ரெண்டு பேரும் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. ஏய், இந்த தாலியை தான் உன்னால புடுங்க முடியும், ஆனா நீயும் சிவாவும் சேரவே முடியாது. ஏன் மாமாவோட சேர முடியாதா? தாலிய பார்க்கும் போது மாமா முகத்துல எவ்வளவு சந்தோஷம் இருந்தது தெரியுமா? பாக்குறேன். நல்ல வேளை சுபத்ரா, சிவா ரூம்க்கு கரெக்டா நாம போனதுனால அவன் காதல சக்தி கிட்ட சொல்ல விடாம தடுத்துட்டோம். இல்லன்னா என்ன ஆயிருக்கும்?
இந்த சிவா பையன் காதல சொல்லிருப்பா. அதை எதிர்பார்த்துட்டு இருந்த சக்தியும் இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லி சிவாவை தன் கைக்குள்ள வச்சுக்குவா. அப்புறம் என்ன, சிவா பொட்டி பாம்பாட்டம் அந்த சக்தி பேசுற மகுடி பேச்சுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டே இருப்பான். எப்படியோமா இது எதுவுமே நடக்க விடாம பண்ணிட்டோம். இதை இப்படியே விடக்கூடாதுமா. வேற என்னமா பண்ண போற? அம்மா, எவ்வளவு நாளைக்குதான் நம்ம அவங்களை கழுகு மாதிரி கண்காணிச்சுக்கிட்டு இருக்க முடியும்? ஒரு சமயம் இல்லைன்னா இன்னொரு சமயம் சிவா அடக்க முடியாம அவனோட மனசுல இருக்கிற காதலை அவகிட்ட சொல்லிட்டா அவ்வளவுதான். அம்மாடி, இந்த ஸ்பை வேலை எல்லாம் என்னால செய்ய முடியலம்மா. ஒட்டு கேக்கும் போது சில நேரத்துல மாட்டிக்கிறேன். அதுல இருந்து தப்பிக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுதுமா. இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுமா? கவலையப்படாத, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே வழியா பண்ணிடலாம். என்னமா வழி அது? சிவாவை வர சொன்னமே, இன்னும் ஏன் அவன் வரல? நீ போய் அவனை கூட்டிட்டு வா. இப்ப எதுக்குமா அவன்? அம்மா, நான் காரணம் இல்லாம எதையும் சொல்ல மாட்டேன்னு உனக்கு தெரியாது. தெரியும், இருந்தாலும் என்ன பிளான்னு தெரிஞ்சா எக்ஸிக்யூட் பண்றதுக்கு வசதியா இருக்கும்ல. நீ போய் கூட்டிட்டு வா, தானாவே உனக்கு எல்லாம் புரியும். சரிம்மா, நீ சொன்ன சரியாதான் இருக்கும், போறேன். டேய் சிவா. என்ன பாட்டி? உன் அம்மா ஏதோ பேசணும்னு வர சொன்னாங்க, நீ என்ன இங்க நின்னுட்டு இருக்க? மறந்துட்டேன். அம்மா கூப்பிட்டாங்களா? உன்கிட்ட ஏதோ பேசணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காப்பா. என்னன்னு போய் கேளு. அம்மா எங்க இருக்காங்க? ரூம்ல தான் இருக்கா. சரி பாட்டி, போ. உக்கார சிவா. இல்லம்மா, பரவாயில்ல, சொல்லுங்க. என்னப்பா இப்பெல்லாம் இந்த அம்மா பேச்ச கேட்கவே மாட்டேங்கிற? நான் உங்க பேச்ச கேட்கலையா? என்னம்மா என்ன சொல்றீங்க? பின்ன என்னப்பா நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்னம்மா என்ன சொன்னீங்க? பாத்தியா சுபத்ரா, நான் அப்பவே சொன்னேன்ல அவன் மறந்திருப்பான்னு, இப்ப தெரியுதா? சிவா, சத்தியை நீ டிவோர்ஸ் பண்றேன்னு எனக்கு சத்தியம் பண்ணியே, அது மறந்துட்டல்ல? இல்லம்மா, எனக்கு ஞாபகம் இருக்கு. கூடி சீக்கிரம் நீங்க நினைச்ச மாதிரி சக்தியை நான் டிவர்ஸ் பண்ணிடுறேன். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்கம்மா. அதான் எப்பப்பா? பாட்டி, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். நிச்சயமா நான் சொன்னதை செய்றேன். என்னமா இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? கவலைப்படாத, சீக்கிரமே அந்த சக்தி இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுவான். அது ஒண்ணு சிவாவால நடக்கும், இல்ல என்னால நடக்கும். வா மனுஷ்கா, உள்ளமா. நீ எப்பமா வந்த? என்ன ஆண்டி, ரெண்டு பேரும் ஏதோ சீரியஸா பேசிட்டு இருந்தீங்க? அது அது ஒண்ணு இல்ல, சக்தி வந்திருக்கல்ல அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். ஆமாமா, அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். வா சக்தியா, அவ வர மாட்டான்னு சொன்னீங்க, ஆனா வந்திருக்கான்னு சொல்றீங்க, என்ன நடக்குது இங்க? இல்ல, இதுக்கு மேல நான் இங்க இருக்க மாட்டேன். நான் உடனே இங்க இருந்து கிளம்பணும். கோலீஸ்!
இருமா, சக்தி வந்திருக்கான்னு மட்டும்தானே சொன்னோம். அதுக்கு நீயமா இவ்ளோ டென்ஷன் ஆவற? பின்ன என்ன பாட்டி, இது என்ன சின்ன விஷயமா? இத பாரு அனுஷ்கா, சக்தி இங்க வந்திருக்கிறது உண்மைதான். ஆனா அவ இங்க வர்றது இதான் கடைசி தடவை. இன்னும் கொஞ்ச நாள்ல அவளே போயிடுவா. அது மட்டும் இல்ல, இனிமே அவ இங்க வரவே மாட்டா. நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத, என்ன நடந்தாலும் சிவா உனக்கு தான். நானா போக போறேன்? இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க ரெண்டு பேரும் தான் இந்த வீட்டை விட்டு போக போறீங்க. ஆனா நீங்க ஒரு விஷயம் கரெக்டா சொன்னீங்க, என்ன நடந்தாலும் என் மாமா எனக்கு தான். என்னமா யோசிக்கிற? ஓகே, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால ஓகே, நான் போறேன். ஆனா சிவா மட்டும் எனக்கு கிடைக்கலனா அப்புறம் அவ்வளவுதான். இல்ல இல்ல, உனக்கு தான். நல்ல வேலை சுபத்ரா, எதையோ சொல்லி நீ சமாளிச்சிட்ட. இல்லனா 8000 கோடி நம்மள விட்டு போயிருக்கும். முதல்ல இந்த 8000 கோடி கனவு காண்றதை நிறுத்து. சக்தியும் அனுஷ்காவும் ஒண்ணுனா நமக்கு 8000 கோடி இல்ல, வெறும் 8 ரூபாய் கூட கிடைக்காது. அதனால முதல்ல இந்த டவுட்டை கிளியர் பண்ணணும். ஆமாமா ஆமாமா, நீ சொல்றது கரெக்ட் தான். ஐயோ, வருமா 8000 கோடி? மேடம் சூப்பர் மேடம், பின்னிட்டீங்க. உலகநாயகன் கமலஹாசன் கூட இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா ஒரே வீட்ல லைவா டபுள் ஆக்ஷன் போடுவாரான்னு தெரியல மேடம். ஆனா நீங்க பட்டைய கிளப்பிட்டீங்க மேடம். சுபத்ரா மேடமும் அந்த கிளவியும் சும்மா ஆடி போயிட்டாங்க. அவங்க மூஞ்ச பாக்கணுமே, அஜ்ஜய்யோ, திருட வந்தவங்க எந்த பக்கம் எஸ்கேப் ஆகுறதுன்னு தெரியாம முழிச்ச மாதிரி இருந்துச்சு மேடம். அநேகமா இந்நேரம் ஆள் ஆளுக்கு அவங்க மண்டையை பிச்சுட்டு இருப்பாங்க மேடம். சூப்பர் மேடம், உங்களை பாராட்டியே ஆகணும். கைய கொடுங்க மேடம். என்னாச்சு மேடம், ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க? மாமா தன்னோட ஈகோனாலதான் என்கிட்ட அவரு லவ் சொல்ல மாட்டேங்கிறாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா காரணம் அது இல்ல. மாமா என்கிட்ட லவ் சொல்லாம இருக்கிறது காரணம் அந்த சுபத்ரா. என்ன மேடம் சொல்றீங்க, அவங்க என்ன பண்ணாங்க? ஏதோ பண்றாங்க ரெண்டு பேர். மாமா அதுல இருந்து வெளியில வர முடியாம மாடிட்டு முழிக்கிறாரு. மேடம், ஒருவேளை எதையாவது சொல்லி பாச பிளாக்மெயில் பண்றாங்களோ? சொத்து தரமாட்டேன், சொத்து வேணும்னா நான் சொல்றதுதான் கேட்கணும்னு அந்த மாதிரி? இல்ல ரன்பீர், மாமா அந்த மாதிரி சொத்துக்காக எல்லாம் லாக் ஆக மாட்டாரு. சொத்தை ஈஸியா தூக்கி வீசிட்டு வந்துருவாரு. மேடம், அப்ப என்னதான் காரணமா இருக்கும்? எமோஷனல் லாக். அவங்க ஏதோ எமோஷனல் லாக் பண்ணிட்டு இருக்காங்க. மாமாவை அவங்க கண்ட்ரோல்ல வச்சிட்டு இருக்காங்க. அது என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அதை உடைச்சாதான் மாமா மனசுல இருக்கிற காதல அவர் என்கிட்ட சொல்வாரு. அவர் எப்ப அந்த சுபத்ரா பிடியிலிருந்து வெளியில வராரோ அப்பதான் ரன்பீர் அவர் நிம்மதியான வாழ்க்கைய வாழ முடியும். எப்படியாவது அதை நான் செஞ்சே ஆகணும். கவலையப்படாதீங்க மேடம், கண்டிப்பா சிவா பாசா நாம வெளியில கொண்டு வந்துருவோம். அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டியது ஒரு பிஏவா எனக்கு இருக்கிற கடமை மேடம். அன்னைக்கு ராம சீதைக்காக போராடினாரு, இன்னைக்கு சீதை ராமனுக்காக போராடுறீங்க. நான் அனுமனா இருந்து உங்களுக்கு எல்லா உதவியும் செய்வேன் மேடம். மேடம், எந்த ஒரு பொண்ணுக்கும் இப்படி ஒரு கஷ்டம் வரக்கூடாது மேடம். இவ்வளவு கஷ்டப்பட்டும் எப்படி மேடம் திரும்ப திரும்ப போராடிட்டு இருக்கீங்க? அப்படி இல்ல ரன்பீர், கணவன் மனைவி உறவுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அப்பா அம்மா ஒரு பொண்ணு பிறந்ததுல இருந்து தூக்கி வளர்க்குறாங்க. அது ஒரு தியாகம், தான் குழந்தை மேல அவங்க வச்சிருக்கிற அன்பு. ஆனா கணவன் மனைவிங்கிற உறவு வேற. ஒரு அப்பா அம்மா கிட்ட இருந்து ஒரு பொண்ணை கைப்பிடிச்ச நாள்ல இருந்து மனைவிய சாகுற வரைக்கும் தன்னோட மனசுல சுமந்து வாழ்ற புருஷனோட அன்புங்கிறத பெரிய விஷயம். இது பொண்ணுங்களுக்கும் பொருந்தும். அப்படிப்பட்ட கணவர் எனக்கு கிடைச்சிருக்காரு. அதுக்காக நான் எவ்வளவு வேணாலும் போராட நான் தயாரா இருக்கேன் ரன்பீர். சூப்பர் மேடம், கடவுள் உங்களுக்கு இவ்வளவு சோதனையை கொடுக்கறாருன்னா பின்னால உங்களுக்கும் சிவா பாஸ்க்கும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு மேடம். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு மேடம். இன்னும் கொஞ்ச நாள் தான் மேடம், அதுக்கப்புறம் பாருங்க உங்க வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னு. இதை நான் சாதாரணமாக சொல்ல மேடம், என் உள் மனசுலேருந்து சொல்கிறேன்.
ஓகே. பூரிக்கு மசாலாவும் ரெடி. அப்புறம் அப்புறம் பொங்கல். வாசனை தூக்குது. இது கிச்சடி. எல்லாமே ரெடி. என்னம்மா சமையல் வேலையெல்லாம் எப்பவும் போல இல்லாம பரபரப்பா இருக்கு? ஏதாவது விசேஷமா? தெரியலையம்மா. ஒருவேளை அதுங்க வச்சிருக்கிற கேட்டரிங் சர்வீஸ்க்கு ஆர்டர் வந்திருக்குமோ என்னவோ. அதுக்கே இப்பவே சமைக்கணும். அதுவும் சரிதான். ஒருவேளை நாளைக்கு சமைக்கிறதுக்கு இன்னைக்கே ரிஹர்சல் பாக்குறாங்களோ என்னவோ. அம்மா சரி சரி முறைக்காத, என்னன்னு போய் கேட்டுருவோம். மீனாட்சி, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இன்னும் எடுத்து வைக்க வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு. வா. இதோ வந்துட்டேமா. மீனாட்சி. சொல்லுங்க தே. ரொம்ப பிஸியா வேலை செஞ்சுட்டு இருக்க போல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல தே. எப்பவும் செய்யறத விட கொஞ்சம் அதிகம், அவ்வளவுதான். ஏன், ஏதாவது கேட்டரிங் ஆர்டர் கிடைச்சிருக்கா? அதெல்லாம் எதுவும் இல்ல பாட்டி. அப்படின்னா நம்ம வீட்ல ஏதாவது விசேஷமா? விசேஷம்லாம் எதுவும் இல்ல, ஆனா விசேஷம் மாதிரிதான். விசேஷம் மாதிரிக்கே இவ்ளோ வகை வகையா செஞ்சு வச்சிருக்கே, அப்புறம் என்ன விசேஷம் மாதிரி? ஊர்ல இருந்து சக்தி வந்திருக்கால பாட்டி, பாவம் அவ. சரியான சாப்பாடு சாப்பிட்டாலோ இல்லையோ நாக்கு செத்து போய் வந்திருப்பா. அதனாலதான் அவ வாய்க்கு ருசிய சாப்பிடணும்னு நானும் அம்மாவும் அவளுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கோம். அதுக்காக ஒரு வேளைக்கு இவ்ளோ ஐட்டமா? அவங்க வீட்டு காசா இருந்தா ஃபீல் பண்ணுவாங்க, இது நம்ம வீட்டு காசு தானே, அது கறியானா இவங்களுக்கு நக்கற. ஐயோ, காசோட அருமை தெரியாத குடும்பங்கறதால ஓசில கிடைச்சா பிரியாணி திம்பாங்க. இது வீட்டுல பழைய கஞ்சி சாப்பிட்ட குடும்பம் தானே. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. சக்தி பாவம், வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாளா ஆச்சுன்னு அம்மா வருத்தப்பட்டாங்க. அதான் நல்லா சாப்பிடட்டுமேனு அவளுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சிருக்கோம். நாங்க ஒண்ணு எங்களுக்கு மட்டும் செய்யல பாட்டி, வீட்ல இருக்கவங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் செஞ்சிருக்கோம். சேர்த்து செஞ்சோமா? பாத்தியா சுபத்ரா, வாயே பேசாத ஊம குசும்பு மாதிரி இருந்தா. நம்ம வீட்டு சாப்பாட சாப்பிட்டுட்டு இன்னைக்கு ராக்கோழி மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. ஏய், இங்க பாருடி, அப்படியே உன் தங்கச்சிக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடணும்னு உனக்கு ஆசை இருந்ததுன்னா அத உன் அப்ப சம்பாதிச்சு வச்ச காசுல சமைச்சு போடு. இங்க பாரு, இனிமே இந்த வீட்டுல என்னையும் என் பொண்ணையும் கேட்காம இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யற வேலையை வச்சுக்காத, புரிஞ்சுதா? அம்மா, அப்படியெல்லாம் பேசாதம்மா. மீனாட்சி அப்படி என்ன தப்பா பண்ணிட்டா? அவ தங்கச்சி ஊர்ல இருந்து வந்திருக்கா, அவளுக்கு வாய்க்கு ருசியா சாப்பாடு செஞ்சு போடணும்னு ஆசையா செஞ்சிருக்கா. விடுமா. மீனாட்சி, நீ போமா? சரிங்க. ஏ சுபத்ரா, என்னாச்சு உனக்கு? இத சாக்கா வச்சு அந்த மீனாட்சியும் அவ குடும்பத்தையும் அசிங்கப்படுத்தி பாக்கலாம்னு நினைச்சா எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டியே. அம்மா, நான் உன்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், இப்பவும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. ஒரு விஷயம் நடக்குதுன்னா அத நாம மேலோட்டமா மட்டும் பார்க்க கூடாது, நமக்கு அதால ஏதாவது லாபம் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி ஏதாவது ஒண்ணு இருந்தா அத நாம கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். அதான் புத்திசாலித்தனம். புரியுதா? ஏம்மா, இப்ப நடந்த விஷயத்துல நமக்கு என்னமா சாதகமான விஷயம் இருக்கு? அந்த அனுஷ்காவும் சக்தியும் ஒண்ணுதானோங்கிற நமக்கு வந்திருக்கிற சந்தேகத்துக்கு இன்னும் முடிவு கிடைக்கல. நீ போய் அந்த அனுஷ்காவை சாப்பிட வர சொல். அவ வந்து சாப்பிடட்டும், வயிறு நிறைய பரிமாறுவோம். அவ சாப்பிட்டு போனதும் சக்தியை போய் கூப்பிடு, அவளையும் சாப்பிட சொல்லுவோம். ஒரு மனுஷன் என்னதான் பசியா இருந்தாலும் ஒரு அளவுக்கு தான் சாப்பிட முடியும், அதுக்கு மேல சாப்பிட முடியாது. அப்பதான் அனுஷ்காவா வயிறு நிறைய வந்து சாப்பிட்டவள திரும்பவும் சக்தியா வந்து சாப்பிட சொன்னா நிச்சயமா அவளால சாப்பிடவே முடியாது. அப்படி அவ ஏதாவது காரணம் சொல்லி சாப்பிடலனா அனுஷ்காவும் சக்தியும் ஒண்ணுதான் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.